ஆதியாகமம் 12:1 கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ என்றார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தர் ஆபிரகாமை நோக்கினார். கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ என்று சொல்வதற்கு முன்பதாகவே அதே வார்த்தையை அவன் தகப்பனாகிய தேராகுதான் முதல் முதலில் கானானுக்கு போகும்படி புறப்பட்டான். இதை குறித்து ஆதியாகமம் 11:31 நாம் பார்க்கலாம். தேராகு தன் குமாரனாகிய ஆபிரகாமையும் லோத்தையும் சாராயையும் அழைத்து கொண்டு கானான் தேசத்துக்கு போக புறப்பட்டான். அவர்கள் ஆரான் மட்டும் வந்தபோது அங்கே இருந்து விட்டார்கள். பிரியமானவர்களை, இங்கே பாருங்கள், இந்த பாலும் தேனும் ஓடுகிற மாபெரும் தேசத்திற்கு போக புறப்பட்டது முதலாவது தேராகுதான். தேராகு அங்கு தான் போக புறப்பட்டான். ஆனால் அவன் ஆரானுக்கு வந்தபோது அங்கே இருந்து விட்டான். ஒரு பாலும் தேனும் ஓடுகிற மாபெரும் தேசத்திற்கு போகக்கூடிய பாக்கியத்தையும் சிலாக்கியத்தையும் இடையிலே ஆரான் என்கிற அழகான ஊரை பார்த்ததும் இழந்து விட்டான். பிரியமானவர்களை, நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கென்று கொடுக்கப்படுகிற மாபெரும் தரிசனங்களை நோக்கி நாம் கடந்து செல்லும் போது பலவிதமான உலகத்தின் கவர்ச்சிகள், உலகத்தின் புகழ், உலகத்தின் விமர்சனங்கள் நம்மை வழிவிலகி வேறு ஒரு பக்கத்தில் இழுக்க பார்க்கலாம். ஆனால் நாம் தேராகுவை போல வழிதப்பி விடாதபடி அல்லது வழியிலே தங்கிவிடாதபடி ஆபிரகாமை போல அழைக்கப்பட்ட இடத்தை நோக்கி அயராமல் முன் செல்வோம். அநேக ஜாதிகளுக்கு நம்மை நிச்சயமாக தகப்பனாக்குவார். நாம் செய்கிற காரியங்கள் எவ்வளவு வரவேற்புடையது, எத்தனை ஜனங்கள் அதை பாராட்டுகிறார்கள் என்பது முக்கியமல்ல, அது தேவன் எனக்கு தந்த அழைப்பா இருக்கிறதா என்பதுதான் முக்கியம். ஒருவேளை உடனடியான மாற்றங்கள் அதிலே தெரியாமல் இருக்கலாம். ஆனால் உலகமே திரும்பி பார்க்கக்கூடிய மிகப்பெரிய அதிர்வை தேவன் கொடுத்த காரியத்தை செய்யும் போது அது ஏற்படுத்தும். ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த காலை வேளையில ராஜா உமை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம் அப்பா. இந்த நாளின் வார்த்தைக்காக உமக்கு கூடா கூடி நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. அப்பா, நாங்கள் எங்கள் தரிசனங்களை நோக்கி ஓட, நீர் அழைத்த அழைப்பிலே நாங்கள் சரியாக ஓட ராஜா எங்களுக்கு நீர் உதவி செய்தோம் அப்பா. நாங்கள் தேராகுவை போல வழிதப்பி விடாதபடி, இல்லை என்று சொன்னால் நாங்கள் வழியிலே தங்கி விடாதபடி இயேசப்பா, எங்கள் ஓட்டத்தை நாங்கள் பொறுமையாய் ஓட எங்களுக்கு கிருபை செய்யுங்க. நீர் எங்களை அழைத்தீர் என்று சொன்னால் நிச்சயமாக நீர் வழி நடத்துவீர். ஒருவேளை சுவாமி, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற யாராக இருந்தாலும் சரி, அவருடைய வாழ்க்கையிலே நான் தேவனை ஏற்றுக்கொண்டேன், நான் இப்பொழுது நான் சரியாக ஆலயத்துக்கு போகிறேன், வேதம் வாசிக்கிறேன், நான் உபவாசிக்கிறேன் என்று பல காரியங்களை சொன்னாலும் ராஜா, என் வாழ்க்கையில் ஒரு அற்புதங்களை நான் இன்னும் பார்க்க முடியவில்லையே, இன்னும் மாற்றங்கள் இல்லையே என்று சொல்லி ஒருவேளை சுவாமி சோர்ந்து போய் விடாதபடிக்கு, இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற யாராக இருந்தாலும் சரியப்பா, அவர்கள் மேலே உம்முடைய வல்லமை இப்பொழுது இறங்கட்டும். சுவாமி, தேவன் சொன்னதை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார். எனக்கு அவர் சொன்ன வாக்குத்தத்தத்தை அறை நிறைவேற்றுவார் என்கிற அந்த ஆழமான விசுவாசமும் நம்பிக்கையும் இந்த நாளிலே இயேசப்பா கேட்கிற பிள்ளைகளுடைய இருதயத்திலே ஆழமாய் பதிய கிருபை செய்யுங்கப்பா. சோர்ந்து போய் நிற்கிற உடைய பிள்ளைகளுக்கு பலத்தை கொடுங்க. நம்பிக்கை இல்லாதவர்களுக்கு இயேசப்பா ஒரு நம்பிக்கையை கொடுங்க ராஜா. ஆமா ராஜா, விசுவாசத்தை துவக்குகிறவரும் நீர், விசுவாசத்தை முடிக்கிறவரும் நீரே. ஆபிரகாம் எப்படி தேவனுடைய அழைப்பை ஏற்றுக்கொண்டு அவன் சரியான இடத்திற்கு அவன் சென்றானோ ராஜா, சோர்ந்து போகாதபடிக்கு சூழ்நிலைகளை அவன் பார்க்காது ராஜா, உம்முடைய வார்த்தையின் மேல் அவன் நம்பிக்கை வைத்து அந்த வாக்குத்தத்தின் மேல் அவன் நம்பிக்கை வைத்தவனாய் இயேசப்பா அவன் நகர்ந்து சென்றான் சுவாமி. அதுபோலவே ராஜா, இந்த நாளிலும் கேட்கிற பிள்ளைகள் உம்முடைய வாக்குத்தத்தங்களை பிடித்து கொண்டவர்களாய், உம்முடைய வாக்குறுதியை இறுகமாய் பிடித்து கொண்டவர்களாய் இயேசப்பா நீர் கொண்டு செல்லுகிற அந்த பாதையிலே நேர்த்தியாய் செல்ல கிருபை செய்யுங்க. ஆமா டாடி, கேட்கிற யாவரையும் இந்த நாளிலே நீர் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. உம்முடைய வார்த்தை
ஆழமாய் கேட்கிற பிள்ளையோட இருதயத்திலே பதியட்டும் சுவாமி. என் தேவன் என் கர்த்தர் நிச்சயமாக எனக்காக எல்லாவற்றையும் அவர் செய்து முடிப்பார். நான் இன்றும் விசுவாசிக்கிறேன், இந்த சூழ்நிலையிலும் நான் விசுவாசிப்பேன். ஏனென்றால் என் தேவன் உயிரோடு கூட இருக்கிறார் என்கிற அந்த ஆழமான அந்த விசுவாசமும் நம்பிக்கையும் அப்பா இந்த நாளிலும் இந்த சத்தத்தை கேட்கிற பிள்ளைகளுடைய இருதயத்திலே ஆழமாக உண்டாகட்டும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, இன்றைய வேத வார்த்தை நிச்சயமாக உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று சொல்லி நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். உங்களுக்கு இது பிரயோஜனமாக இருக்கும் என்று சொன்னால் இதை நீங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் உறவினர்களுக்கும் இதை மற்றவர்களுக்கும் இதை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அவர்களும் நிச்சயமாக ஆசீர்வதிக்கப்படுவார்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். கேட்கிற உங்களை ஆண்டவராகிய இயேசு தாமே தம்முடைய அளவில்லாத கிருபையினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக. ஆமென், ஆமென். God bless you.